தமிழ் சினிமாவில் வளர்ந்து வரும் இளம் நடிகரான ஆர்யா நடிப்புல ரீசெண்டா வெளியான திரைப்படம் சார்பட்டா பரம்பரை. இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்றது. இந்த படத்துக்கு ரசிகர்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பு கிடைச்சது. இந்த படத்துல கபிலன் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல ஆர்யாவும் ரங்கன் வாத்தியார் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நடிகர் பசுபதியும் நடிச்சிருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரோட கதாபாத்திரமும் ரொம்பவே பிரபலமாச்சு. இது தவிர இந்த ரெண்டு கேரக்டர்ஸையுமே வச்சு ஏராளமான மீம்ஸ்களும் இணையதளத்துல வைரலாச்சு. இயக்குனர் பாரஞ்சித் இயக்கத்துல வெளியான சார்பட்டா பரம்பரை படம் அவருக்கு மட்டுமில்லாம நடிகர் ஆர்யாவுக்குமே ரொம்ப பெரிய திருப்பு முனையா அமைஞ்சது. அதுவரைக்கும் தொடர் தோல்வி படங்களையே கொடுத்துட்டு இருந்த ஆர்யாவுக்கு இந்த படம் மாபெரும் வெற்றி படமா அமைஞ்சது. இந்த நிலையில சார்பட்டா பரம்பரை படத்துல ரங்கன் வாத்தியாராகவும் கபிலனாகவும் நடிச்சு அசத்திய ஆர்யாவும் பசுபதியும் திரும்பவும் சேர்ந்து நடிக்க போறாங்களாம். ஆனா இந்த முறை படத்துல இல்லாம வெப் தொடர்ல நடிக்க போறாங்களாம். ரீசெண்டா லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா நடிப்புல ஓடிடியில வெளியான நெற்றிகன் படத்தை இயக்கிய இயக்குனர் மிலிந்த் ராவ் இந்த வெப் தொடர் இயக்க போறாராம். ஷாமிக் தாஸ் குப்தாவுடைய தி வில்லேஜ் கிராபிக்ஸ் நாவலை மையப்படுத்தி உருவாக இருக்க இந்த வெப் சீரிஸோட ஷூட்டிங் கூடிய சீக்கிரமே தொடங்க இருக்காம். இந்த வெப் சீரிஸ்ல தான் ஆர்யாவும் பசுபதியும் முக்கியமான கதாபாத்திரங்களை நடிக்க இருக்காங்களாம். இதுல ஆர்யாவுக்கு ஜோடியா நடிகை வாணி போஜன் நடிக்க போறதா தகவல் வெளியாகிருக்கு. மேலும் இது போன்ற தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க மறக்காம தினமலர் நெல்லை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.